தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சிவன்ராஜ். நம்ம இப்ப எளிமையா கத்துக்க போற கணக்கு யூனிட் எக்ஸசைஸ் 7ல குவெஸ்சன் நம்பர் 4. ஒரு ஆயில் ஃபனல் ஒரு டின்னால மேக் பண்றாங்க. அந்த டின்னோட ஷீட் வந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டின் ஷீட் ரெக்யூர்ட் டு மேக் எ ஃபனல். அதுக்கு சில டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஃபனல் மேக் பண்ணணும் அப்படின்னாக்க அது எப்படி இருக்கும்னா, இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி தான் ஃபனல் வந்து இருக்கும். இந்த ஃபனல்ல நமக்கு இதுதான் சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன். இந்த போர்ஷன் தான் சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன். இது இருக்கணும். அதே மாதிரி இது ஃப்ரஸ்டம் போர்ஷன், அதாவது இது ஒரு உருளை, அதே மாதிரி இது உருளை, இது இடைக்கட்டம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு போர்ஷனை ஜாயின் பண்ணி தான் மேக் பண்றாங்க. இப்போ இதுல கொடுத்திருக்க டேட்டா படி, இது இந்த மாதிரி ஒரு ஃபனல் மேக் பண்ணணும்னா எவ்வளவு தகரம், அதாவது டின் ஷீட் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சில டேட்டா கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் 10 சென்டிமீட்டர் லாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் லென்த். இப்ப இந்த பிளாக்ல இருக்கிறதான் இதோட லென்த். இங்க இருந்து இது வரையும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் 10 சென்டிமீட்டர். இது ஃப்ரஸ்டமோட அட்டாச் ஆகி இருக்கு, அதாவது இடைக்கண்டத்தோட சேர்ந்து இருக்கு. அதோட ஹைட் டோட்டல் ஹைட் பாத்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபனலோட டோட்டல் ஹைட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹைட் 22 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஹைட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இங்க இருந்து இது வரையும் உள்ளதுதான் டோட்டல் ஹைட். இதுதான் 22 சென்டிமீட்டர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 22 சென்டிமீட்டர்ல கரெக்டா இந்த உருளை, அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்போட லென்த் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் இப்ப இது வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்ப இந்த 10 சென்டிமீட்டர் வந்து நீங்க லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரஸ்டம், அதாவது இந்த இடைக்கண்டத்தோட ஹைட் லென்த் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது 22 - 10 வந்து 12 அப்படின்னு சொல்லி மாறிடும், 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டயாமீட்டர் அப்படின்னா இங்கே இருந்து இதுவரையும் இருக்கக்கூடியதான் டயாமீட்டர், 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 8 சென்டிமீட்டர். அப்போ இதோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், இப்போ ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கேருந்து இதுவரையும் இருக்கும் இந்த ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து ஃப்ரஸ்டமோடவும் ரேடியஸ் சுமாலாராக இருக்கும், அதே மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுக்கும் ரேடியஸ் இந்த 4 சென்டிமீட்டர் தான் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்க, டயாமீட்டர் ஆஃப் த ஃபனல் பி 18 சென்டிமீட்டர். ஃபனலோட டயாமீட்டர் டாப் டயாமீட்டருங்கிறது இதுதான். ஸோ இந்த ஃப்ரஸ்டமோட டாப் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். அப்போ இங்கேருந்து இதுவரை 18 சென்டிமீட்டர். அப்போ இந்த ரேடியஸை நம்ம வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். அது அந்த ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரையும், அப்போ இந்த 18ல பாதி 9 சென்டிமீட்டர் அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்ம இந்த 4 சென்டிமீட்டரை ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃப்ரஸ்டமுக்கு மேலே ஒரு ரேடியஸ் இருக்கும், கீழே ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறதா கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறதா அது 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதோட ஹைட்டும் நமக்கு தெரியும், ஃப்ரஸ்டமோட ஹைட்டும். இப்போ இந்த டேட்டா வச்சு இந்த பிக்சரில் நம்ம இதெல்லாம் குறிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சமூக போவோம். நம்ம இப்போ தேவை என்னன்னா, இந்த மாதிரி ஃபனலை உருவாக்க டின் ஷீட் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி, தகரம் வந்து எவ்வளோ தேவைப்படும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ ரெண்டுக்குமே கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா முடிஞ்சு. ஏன்னா தகரம் அப்படிங்கும்பொழுது, அதாவது டின்னோட ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதை மேக் பண்ணுறதுக்கு கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வலைபரப்பு தான் நமக்கு தேவை. அப்போ இதை டோட்டலாக இதோட வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரஸ்டம் அதாவது இடைக்கண்டத்தோட வலைபரப்பும், அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அதாவது உருளையோட வலைபரப்பும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது நம்ம செய்யணும் அப்படின்னாக்க, இடைக்கண்டம் அதாவது ஃப்ரஸ்டமோட வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிது பை ஆர் பிளஸ் ஆர் எல் ஃபார்முலா. இப்போ இதோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து தேவைப்படுது எல், இதுதான் எல்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறதான், அதாவது இங்கேருந்து இது வரையும் உள்ளதான் எல். இப்போ இந்த எல்லும் நம்ம கண்டுபிடிக்கணும். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லும் கண்டுபிடிச்சிக்கணும். சரி ஓகே, இப்போ நம்ம எல் கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்க, டாப் ரேடியஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம், டாப் ரேடியஸ்ங்கிறது இங்கே இருக்கு 9 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டர் இது கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லுவோம், 9 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரேடியஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம், பாட்டம் ரேடியஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, அது ஸ்மால் ஆர், அதை வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இது வந்து சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுக்கும் இதுதான் ரேடியஸ், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுக்கும் இதுதான் ரேடியஸ், ஏன்னா ரெண்டுக்கு காமனாக இருக்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம், அதாவது ஹைட் ஃப்ரஸ்டமோட ஹைட் அப்படின்னா டோட்டல் ஹைட், அதாவது டோட்டல் ஹைட்டு மைனஸ் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டர் டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 22 - 10 = 12 வந்துடும். 12 சென்டிமீட்டர் தான் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம். அடுத்து ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் நமக்கு எல்னு தெரியும், பட் என்னன்னு தெரியாது. எல் எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு இருக்கு, என்னன்னா ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். இதுதான் இது யூஸ் பண்ணி நம்ம வந்து முதல்ல ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிக்குவோம். ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் என்னங்கிறது நமக்கு தெரியும், என்னன்னா கேபிட்டல் ஆர் 9 ஸ்மால் ஆர் 4 பிளஸ் ஹச் வந்து
ஹச் எவ்வளோ 12. ஸோ ரூட் ஆஃப் 9 - 4 5, இங்கே ஸ்கொயர் போடணும். 9 and 5 அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேயும் ஸ்கொயர் போடணும், 12 ஸ்கொயர் இல்லையா, 12 ஸ்கொயர். ஸோ 144. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 144 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 169 வரும். அப்போ ஸோ எல் ஈக்குவல் டு 169க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 13. ஸோ 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இப்போ நமக்கு எல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் த டின் ஷீட் ரெக்யூர் டு மேக் ஏ ஃபனல். ஃபனல் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டின் ஷீட் தேவைப்படுது அப்படிங்கிறதா. ஸோ ஏரியா, ஏரியா ஆஃப் டின் ஷீட், டின் ஷீட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரஸ்டமோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவையும் அடுத்து சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவையும் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வரக்கூடியது தான். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் ப்ளஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். சிலிண்டர் இப்போ ஃப்ரஸ்டம்க்கு ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ப்ளஸ் ஆர், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல். அடுத்து சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்னா 2πRH, 2πRH. இப்போ இதில் ஒவ்வொரு வேல்யூவும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா பைனா நமக்கு தெரியும் 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் வந்து 9, ஸ்மால் ஆர் வந்து 4. ஸோ இதை அப்ளை பண்ணுங்க. ஸோ 9 + 4 எல் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 13 + 2 × 22/7 இன்ட்டு இதில் ஸ்மால் ஆருங்கிறது ரெண்டு சேம் தான். அதாவது இங்கே இதோட ஆரம் சிலிண்டர் போர்ஷனோட ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர் நம்ம பார்த்தோம். ஸோ 4 × இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 22/7 9 + 4 13 × 13 + 2 × 22/7 4 × 10 = 40 அப்படின்னு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது, இந்த ரெண்டு டேர்ம்லையும் 22/7 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 22/7 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடியது இங்கே 13 × 13 169 மாறிடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 22/7 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி 2 × 40 80 மாறிடும். ஸோ 169 + 80 அப்படின்னு ஆன்சர் வந்துருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணுங்கள். 169 - 80 ஆட் பண்ணிங்கன்னா 2 × 49 = 2 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
ஃபனல்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். 782.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.